குடியிருப்பாளர்கள் அனுமதியின்றி மக்காவிற்குள் நுழைய தடை விதித்த சவுதி. விசிட் விசாவில் நுழைபவர்கள் ஹஜ் மேற்கொள்ள அனுமதி இல்லை. சவுதி அரேபியாவின் பொது பாதுகாப்பு பொது இயக்குநரகம் மே 15 முதல் நுழைவு அனுமதி இல்லாத குடியிருப்பாளர்களுக்கு மெக்கா செல்லும் சாலைகளில் உள்ள பாதுகாப்பு சோதனை சாவடிகளில் அனுமதி மறுக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் புனித ஹஜ் யாத்திரையை ஒழுங்குபடுத்தும் அரசின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே மக்காவிற்குள் நுழைய விரும்பும் குடியிருப்பாளர்கள் இப்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து நுழைவு அனுமதியை பெறுவது அவசியமாகும். குறிப்பாக விசிட் விசாவில் சவுதிக்குள் நுழையும் நபர்கள் ஹஜ் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அத்துடன் விசிட் விசா 90 நாட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் இந்த விசா ஹஜ் பங்கேற்பதற்கான அனுமதியை வழங்காது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆகையால் பார்வையாளர்கள் தங்கள் விசா நிபந்தனைகளை கடைபிடித்து விசா காலாவதி தேதிக்கு முன்னதாக அவர்கள் புறப்படுவதை உறுதி செய்யுமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சவுதியின் ஹஜ் யாத்திரைகளுக்கான விதிகளின்படி இந்த அனுமதிகளை பெறாத வாகனங்கள் அல்லது வெளிநாட்டவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் புனித தலங்களில் செல்லுபடியாகும் அனுமதி பெற்றுள்ள தொழிலாளர்கள், வழங்கப்பட்ட அடையாள அட்டை வைத்திருக்கும் குடியிருப்பாளர்கள் மற்றும் உம்ரா அல்லது ஹஜ் அனுமதி வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் பொது இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்தீர்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.